ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சேனல் கேஃப்ரின். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை ஒரு தேங்கிங் வீடியோ மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிற இந்த வீடியோ வந்து 50th வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியாது, நான் யாருன்னு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது, எக்ஸப்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்களில். நான் நினச்சேன் 50th வீடியோ வந்து அபவுட் மீ ஒரு வீடியோன்னு செய்வோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்கிறது என்னோட பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் எனக்கு வந்து என் ஃபேமிலி வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அக்வாரியம் ஃபிஷ் டேங்க், பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட்லேயும் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதில் இன்ஸ்பயர்ட் ஆகி தான் ஒரு நாள் நான் அம்மாவோட ரெசிபியெல்லாம் நிறையா இருக்கேன், எங்கள் அம்மா செம்மையாக சமைப்பாங்க பிகாஸ் அவங்க ஒரு குக். ஸோ அந்த ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணணும். அப்புறம் நான் வந்து சமைக்கவே தெரியாமல் இருந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்ய தெரியாமல் ஒரு பம்ப் பண்ணி வீட்டில் வளர்த்த ஒரு ஆள். ஸோ அப்படியான நான் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆகிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, ஒரு 15 பேர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ப்ரொமோஷனும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் நான் வந்து என் ப்ரொஃபைலில் இந்த யூடியூப் சேனலில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான். அது மூலமாக வந்து நிறைய பேர் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 89 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னடா 89 தானே அது பெருசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பெருசு தான். பிகாஸ் 89 பேருங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ், அதை விட அதிகமானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து என் வீடியோவை பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நான் பண்ணுற ஒரு வீடியோவை நம்பி சிலர் பார்க்குறாங்க, சிலர் டவுட்ஸ் கேட்குறாங்க, சிலர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. முக்கியமாக நான் வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லிக்கணும், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும், அப்புறமா வந்து இந்த வீடியோவை நம்பி ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது இந்த வீடியோவில் நினச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக என்னைய பற்றின ஒரு வீடியோ போடுறேன். நான் வந்து தெரியாதவங்களுக்கு என்னை பற்றின சில விஷயங்கள், நான் எங்கே இருக்கேன், நான் படித்தேன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயம் சொல்லணும், நான் வந்து ரெசிபி போடுற ஐடியாஸ் இருந்துச்சு, அதேமாதிரி பிளாக்ஸ் செய்கிற ஐடியாஸும் இருந்துச்சு பிகினிங்லேருந்தே. பட் எனக்கு பிகினிங்லேயே என் ஃபேஸை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோ எடுப்பேன், எனக்கு வந்து என்னை நிறைய வீடியோ எடுக்க ஆசை, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க அந்த மாதிரியெல்லாம் ஆசையான ஆள் தான் நான். பட் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து எனக்கு அந்த ப்ளாக்ஸையே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என் குரலையே ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு பயமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டிலையே நான் யாருக்கும் ரெக்கார்டிங் அனுப்புனா என்னோட கிச்சு கிச்சுன்னு கத்துது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ என் வாய்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாங்கிற பயம் இருந்துச்சு, அப்புறம் என் ஃபேஸை காட்டுறதுக்கு பயம் இருந்துச்சு. பட் அதெல்லாமே ஒரு 4-5 வீடியோஸ்க்கு அப்புறம் எனக்கு போயிருச்சு. பிகாஸ் ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு செய்ய வேணாமே ஒரு வீடியோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நான் தைரியமாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்னா எந்த ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அதை செய்ய வேணாம், நம்ம காட்டியே நான் யாருன்னு காட்டியே செய்வோன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் என் ஃபேஸ் ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு வ்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ஃபஸ்ட்டாக இல்லை, எங்கள் வீட்டு எல்லாத்துக்கூட சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறா, தூங்குறத காட்டுறா, பல் விளக்குறத காட்டுறா, உடுப்பு வாங்க போகிறது அந்த மாதிரி ஒரு, பிகாஸ் வீட்டில் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஈவன் என் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, நீ என்ன பண்ணுற? பட் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், வீட்டில் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஓ இது தான் அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே வேணான்னு சொல்லலை, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் வந்து எனக்கு டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியலை, அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து வீக்லி 2 இல்லாட்டி 3 போடுறேன், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு விட்டு நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் பத்தலை அதனால தான். பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து டைம் மேனேஜ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க 89
பேருக்கும் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் என் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.